வணக்கம் ராஜகோபால் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை திருப்பி சந்திக்கிறதுல. ஆமா, எனக்கும் அதே. ஒரு 6 மாசம் இந்த கொரோனா எல்லாம் வச்சுட்டு, பட் உங்களோட இந்த கலந்துரையாடல் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நேரா சந்திக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் மனசுல தினமும் நிச்சயமா இல்ல, நானும் அப்படிதான். நான் எதுக்கு உங்களோட பேசுகிறேன், இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு கூத்து பற்றி தெரியும். கூத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அதை பற்றி கூட தெரியாது. ஸோ இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கூத்து பற்றியும் உங்களோட வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் இருக்கிற இடத்த பற்றியும் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் தான். சரி. ஸோ கட்டை கூத்து அதை பற்றி கொஞ்சம், அதோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட வடிவம், ஒரு பேசிக் ஒரு வடிவம் அது என்ன? இப்போ நான் ஒரு முதல் தடவை யாராவது போய் பார்க்குறாங்கன்னா அதோட வடிவம் என்ன? வடிவம் கட்டை கூத்து அப்படின்னும் போது, இப்போ கிராமத்தில் இந்த வட்டாரத்தில், இந்த பெருங்குட்டூர் வட்டாரத்தில், இந்த காஞ்சிபுரம் வட்டாரத்தை, இந்த காஞ்சிபுரம் வட்டாரம், காஞ்சிபுரம் வட்டாரம் சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டி ஆட்டம், ட்ராமா ஆட்டம், ஆட்டக்காரர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடிவம்னு சொல்லும்போதே இந்த கிரீடம் எடுத்து, அப்போ இப்போ வந்து இது டூ வீலரில் போகிறாங்க, அப்போலாம் நடந்து போகிறதும் இல்லைன்னா அதுக்கப்புறம் பஸ்ஸு தான், வேறு கிடையாது. இந்த கிரீடத்தை அந்த தோளில் மாட்டிக்கிட்டு இந்த கட்ட சாமான் மாட்டி கட்டி அப்படி தலை மேலே வச்சுருந்தா அவ்வளோ தூக்கி போகணும், ரொம்ப நேரம் மாட்டி போக முடியாது. ஸோ அப்படி போகும்போதே அதான் ஒரு முதல் வடிவம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வடிவம் போதே ட்ராமாக்கார் வரும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரங்க், அதுக்கு முன்னெல்லாம் ஸ்ட்ரீட் பார்ட்னா ஒரு ஸ்ட்ரங்க் பெட்டில் எடுத்துக்கணும்னு வருவாங்க. வடிவம்ன்றது ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது, முன்னாடியே ஆரம்பிக்கும். ரொம்ப அழகு. எடுத்துன்னு போகும்போது யார் வர்றாங்க பார்த்த உடனே கிராமத்தில் அப்படி போ நுழையும் போதே ஆட்டக்காரர் வந்துட்டு. ஸோ என்ன தூக்கின்னு போவீங்க அது சொல்லுங்க கொஞ்சம். அதாவது ஹார்மோனி பெட்டி தூக்கி போகிறாங்க, மிருதங்கள்லாம் தூக்கி போகிற மாதிரி கட்டசாவை மூட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ கட்டசாவை மூட்டுனா என்ன? கட்டசாவை மூட்டுனா அதுக்குள்ளே வந்து பேண்ட்டு ஷர்ட்டு மட்டும் இல்லை, அந்த டவர் செட்டு, பூஜம், பதக்கம், காது கட்ட முத்து, அதாவது கிரீடம் தவிர சிகரெட் செட்டு ஃபுல்லாக அது உள்ள வச்சு ஒரு அது ஒரு மூட்டையாக மூட்டையாக கட்டிடுவாங்க. ஓகே. கிரீடத்தை ஒரு தனியாக ஒரு இப்போ பையில் போட்டோ எடுத்துன்னு போகிறோம், ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும்னு. அப்போ ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டி இந்த மூட்டைன்னு சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு துணி, வேஷ்டி துணியில் அந்த இப்போ டவர் பேப்பர் இருக்குது, பிளாஸ்டிக் பேப்பரில் இருக்குது. இப்போது அதுக்கு மேலே நாங்களாம் ஆடும்போது இந்த சேலை, கஞ்சி சேலை, சேலையை கஞ்சி போட்டு சாதம் வெடிக்கிறக்க தண்ணி, அதை கஞ்சி போட்டு காய வச்சு அதை மடித்து அந்த போஜங்கள்லாம் வச்சு கட்டி பதக்கம் பேண்ட்டு அப்படி ஒரு ஒரு துணி அது அப்படி வச்சு கட்டி அந்த ஓட்டி தூக்கி தலைமையில் வச்சுட்டு கிடும் போகும்போது அந்த நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கிராம ஜனங்க பசங்களாம் ஓடி வருவாங்க, ஆட்டக்கார வந்துட்டாங்க, ஆட்டக்கார ஏய் கட்டக்கட்டி ஆட்டம், கட்டக்கட்டி ஆட்டம் அப்படின்வாங்க. அவங்க அப்படி கொடுக்குற பேரே கட்டக்கட்டி ஆட்டம் வந்துட்டாங்க. ட்ராமாக்கிறப்பா ட்ராமாக்கிற அப்படின்னு. ஸோ கட்டை கட்டி அப்படின்னா நீங்கள் போடுற வேஷம் போடுற அது இன்னொரு அர்த்தம். கட்டை கட்டி அப்படின்னும் போதே வேஷம் கட்டுறது, அதாவது போடுறது தானே? ஆமாம், அது போடுறது மேக்கப். அதை கூட வேஷம் கட்டலன்னு தான் கேட்பாங்க, சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு ஊரில் இன்னும் ராஜா இன்னும் சும்மா உட்காந்து சீக்கிரம் போய் வேஷம் கட்டுங்க, அதுவும் கட்டுறதான் தான் சொல்லுவோம். சில பேர் வேஷம் போடுங்கன்னுவாங்க, சில பேர் வேஷம் கட்டுங்கன்னுவாங்க. நீங்கள் அவர் அந்த வேஷம் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வேஷம் கட்டுறதுன்னு நாமே ஒரு மனுஷன் இது ஒரு கட்டைன்னு சொல்லுவோம், இதுக்கு மேலே இன்னொரு கட்டை கட்டுறோம். என்ன கட்டையாது, கல்யாண முருகன் கட்டையில் அது நல்லா அழகாக செஞ்சு பதக்கமாகவும் புஜமாகவும் கிரீடமாகவும் காது கட்டை கர்ணப்பு சின்னதாக ஒன்று இருக்கும் கர்ணப்புன்னு, அது கூட இருக்கணும் கட்டையில் தான். எல்லாமே கட்டையில் பண்ணுறதா? ஆமாம், கல்யாண முருகன் கட்டையில். ஓகே. அதனால் அது வந்து கட்டை கட்டி, அது மட்டும் இல்லை காரணம், கட்டை கட்டி கூத்துன்றதுக்கு ஒரு அடையாளம் இந்த மக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் திரைப்பிரவேஷம், அதாவது திரைப்பிரவேஷம் போட்டு திரைக்குள்ள வரும்போது திரைக்குள்ள ஒரு விருத்தம், இந்த என்ன ராஜா கர்ணன் வர்றாருன்னா கர்ண மகாராஜன் வந்தேன்னு ஒரு விருத்தம் வரும். சபைக்கு வர்றாரு அவர் அரண்மனையிலிருந்து, அதாவது வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வர்றாரு இல்லைங்களா, சபாவுக்கு கொலு மண்டபம் வரும்போது இந்த கொலுவுக்கு வருகின்றேனே. ஸோ சபைக்கு மேடைக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன், அதுக்கு ஒரு விருத்தம் இருக்கு, அதுக்கு ஒரு விருத்தம் பாடிட்டு அந்த ஸ்கிரீனை தூக்குவாங்க. அந்த வடிவம் கட்டைக்கூத்து வடிவம் அந்த தர்பார் அப்படின்னு தர்பார் பாட்டு போக டிராமான்னு சொன்னால் அது சூர வேஷமோ இல்லை ராஜ வேஷமோ எந்த வேஷமோ ஒரு பாட்டு ஒரு பாட்டு அப்படியே பாடிட்டு வருவாங்க திரை. கரெக்ட், திரை இல்லாமல். ஆமாம், இது வந்து திரையோட தான். ஸோ கட்டை கூத்துல எப்போதுமே திரை உண்டு, முக்கியமான வேஷத்துலாம் திரை, மெயின் கேரக்டர். ஆமாம், சில கேரக்டர் திரை இல்லாமல் வரும். சரி, கிருஷ்ணர் அது இதெல்லாம் திரை இல்லாமல் அந்த பாட்டோட வருவாங்க. சரி, இப்போ வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க கட்டை கட்டை கூத்துன்றது மே, இது ரொம்ப அழகான விஷயம். அதாவது ஒரு கலை வடிவத்தை எப்போதுமே யோசிக்கிறோன்னா மைண்டில் வந்து நம்ம ஸ்டேஜு பாடல் அங்கே தான் யோசிக்கிறோம், பட் அதோட அடையாளம் அதோட உருவம் அதோட அங்கங்கள் வந்து அதுக்கு
பின்னாலையும் இருக்கு முன்னாடியும் இருக்கு. புறப்படுறதுல இருந்தே இருக்கு. இப்ப நான் வீட்டுல இருந்து புறப்படும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா கட்டினான்னு முதல் யோசிப்பேன். கரெக்ட். அந்த எல்லாம் என்னன்னு இருக்கிறது அதுலயே கூத்துதான். ஆமா அங்கேயே கூத்து ஆரம்பிச்சிடான். புறப்படும் போதே எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த வேஷக்காரன். இன்னைக்கு நான் எத்தனை வேஷம் பெண் வேஷமோ கிருஷ்ண வேஷம் எது ஆனாலும் மக்கள் மனசுல பயணிக்கிறது கட்ட வேஷக்காரர் தான். கர்ணனோ அர்ஜுனோ துரியோதனோ பீமா அது மாதிரி எத்தனை வேஷம் ஆனாலும் கட்ட வேஷக்காரன்னு ஒன்று. நாங்கள் கம்பெனி கட்டும் போதே பார்த்தீங்கன்னா எத்தனை கட்ட வேஷக்காரும் ஒரு கம்பெனியில் இருக்கணும். ஒரு பெண் வேஷக்காரர் கட்ட வேஷக்காரன்னா என்ன அர்த்தம்? கட்ட வேஷக்காரன்னா ஆண் வேஷம். ஆண் வேஷம் ஆண் வேஷம் கட்ட கட்டுறவங்க அது கூட சில பேர் கட்ட கட்டாத வரும் கிருஷ்ண வேஷம் ஆடுறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு கிருஷ்ண வேஷம் கட்ட கிடையாதா? கட்ட கிடையாது. ஸோ ஒரு கேள்வி, இப்போ எந்த வேஷங்களுக்கெல்லாம் கட்டை உண்டு ஏதாவது ரூல் இருக்கா? எந்த வேஷங்களுக்கெல்லாம் கட்ட உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ சில பிகாஸ் கிருஷ்ணர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பட் கட்ட கிடையாது. இப்போ அப்பா காலத்துல கட்ட இல்லை, கட்டுறதா இருந்தா கட்டலாம் கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஸ் பெருமாள் கூத்துல வெங்கடேஸ் பெருமாள் கூட கட்டி வராங்க. நான் ஒரு ஐயப்ப சாமி நாடக கூத்துல நான் ஐயப்பன வேஷம் மணிகண்ட வேஷம் கட்டி ஆடும்போது அது சீரை போட்டு கட்டதான் கட்டணும். கட்ட கட்டலாம் கட்டலாம். முக்கியமான மாதிரி எப்படி எப்படி செய்யும்? ஸோ முக்கியமான ஆண் வேஷங்களுக்கெல்லாம் கட்டை கட்டுறாங்க சொல்லாம. ஆமா அது வந்து காரணம் என்னன்னா நான் நினைக்கிறேன் எல்லா வேஷத்துக்கு கட்ட கட்டாத காரணம் கேட்டீங்கன்னாக்கா எங்க அப்பா காலத்துல ஒரே ஒரு கட்ட வேஷம் தான். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு கட்ட வேஷம் தான் இருக்கு. ஆமா பார்த்தேன். அப்போ ஒரு சாமா வச்சுக்கிட்டு தான் மத்ததெல்லாம் ஆடிருந்தாங்க. நிறைய சாமான் வசதி இல்ல கரெக்ட். ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு மூணே வேஷமா, அதாவது துரியோதனன் கர்ண அர்ஜுன கர்ண மோட்சமா சாய்ந்த போது மூணு கட்ட வேஷமாலே ஆடும். நான் ஏற்பட்ட பிறகு ஒரு அஞ்சு வேஷமா இருந்தா தான் பாரத மாதா ஆட முடியும் அப்படின்ற மாதிரி. அப்பெல்லாம் இந்த ஜகுனி இதெல்லாம் கட்டை எல்லாமே விட்டுருவாங்க. ஆனா கட்டை கட்டின ஆடலாம். சோ இந்த எல்லா வேஷமும் ஆடலாம் ஆடலாம். இப்ப இந்த கட்டை குத்துல நீங்க யூஸ் பண்ற கட்டை மேல பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவீங்க, கலர் போடுவீங்க, கண்ணாடியும் ஒட்டுவீங்க. அதாவது முதல்ல அந்த கட்டைன்றது அந்த புஜமாக செஞ்சு புஜமோ கிரீடமோ செஞ்சுட்டு அதுல கொஞ்சம் லேசா பள்ளம் எடுப்பாங்க. எவ்வளவு சைஸ்ல கண்ணாடி வைக்கணும்னு அந்த பள்ளம் எடுத்து அந்த கண்ணாடி வஜ்ரத்தடி ஒட்டுவாங்க. உள்ள பெவிகா வச்சு ஒட்டுவாங்க. வஜ்ரம் ஆமா வஜ்ரத்துல ஒட்டுவாங்க. அதை ஒட்டிட்டு அதுக்கு மேல மக்கு பூசிட்டு அதுக்கப்புறம் மக்கு இழுக்கணும். அதுக்கு மேல இந்த சின்ன மெலிசா வெட்டி தகடு ஓட்டணும். அந்த ரேக்குன்னு சொல்லுவாங்க ரேக்கு ரேக்கு. அந்த ரேக்கு ஓட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது உருவம். அதுக்கப்புறம் அந்த மிகுதி இடம்லாம் அந்த கிளி மாதிரி இது மாதிரி இடம்லாம் பெயிண்ட் பண்ணணும். கரெக்ட். ஸோ அது 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 மிக அட்ராக்டிவாக இருக்கணும். ஆமாம் அது ஒரு. ஸோ ஒரு 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 கேள்வி, இப்போ வேஷத்துக்கு தகுந்தாப்புற மாதிரி ஒரு கட்டை கட்டுவாங்களா? அதாவது இப்போ ஒரு துரியோதன கிரீடனுக்கும் கிரீடமுக்கும் ஒரு துஷாசன கிரீடத்துக்கும் வித்தியாசம் உண்டா? அது உண்டு. அது வந்து துரியோதனுக்கு வந்து பெரிய கிரீடம்னு சொல்கிற மாதிரி அது வந்து ஒரே மாடல் தான் இருக்கும். கொஞ்சம் பெருசு சின்னதாக செஞ்சது இருக்கு அவ்வளோதான் தவிர அதுக்காக ஒன்று. பட் அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சைஸ் தான் துஷாசனுக்கு சிகரை கட்டுவோம். ஓ சிகரை கட்டுவாங்க. ரவுண்டு பதர் கட்டுவோம். பதர்னா அந்த கொக்குமுடி கட்டுவோம். ஆமாம் ஒரு ரவுண்டு இது மாதிரி அதுதான் சிகரை. அது வந்து இந்த வேஷத்துக்கு இதுதான் கட்டணும்ன்ற ஒரு இது. பெரிய ராஜானா அந்த ராஜா கிரீடம். அதாவது கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி காமிக்கணும் மெயினா. அவ்வளவுதான். சோ இப்போ வந்து ஒரு கூத்துக்கு நான் காரணமா இரணினாக்கா இரணிக்கும் அதே கிரீடம் தான். துரியோதனா கிருஷ்ணா ஏதோ இது கிருஷ்ணன்ற துரியோதனனும் வேற காரணம் எது வந்தாலும் அதே கிரீடம் தான். அதே கிரீடம் தான் மாத்தம். பாட்டில் தான் அவங்க கேரக்டர் தெரியும். யாரு இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் என்ன கதைகள்லாம் கட்டை கூத்துல பண்றது யூஸ்வலா? சம்பிரதாயமா சம்பிரதாயமா பண்றதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இரணி விலாசம் தட்சியாகம் இதெல்லாம் புராண கதைகள்ல பண்றது. பாரதம் அதிகமா பண்ணுவோம். மகாபாரதம் மகாபாரத கதையை வந்து அதிகமா பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நிறைய கிராமங்கள் திருவிழா. ராமாயணம் ஜாஸ்தி ஒரு ரெண்டு மூணு கதை பண்ணுவோம். சோ ராமாயணம் ஜாஸ்தி கிடையாது. ஜாஸ்தி அது ஏன் சொல்லுங்களேன்? ஏன் வந்து கூத்துல மகாபாரதம் நிறைய பண்றீங்க பட் ராமாயணம் ஜாஸ்தி பண்றது இல்ல? அது வந்து அதிகமாக மகாபாரதம் அதிகமாக பண்ணுறது காரணம் ரெண்டு பக்கமும் இப்போ துரியோதனும் ஒரு பாட்டு பாண்டவர் ஒரு பாட்டு கௌரவரும் பாண்டவரும் ரெண்டு சைடுமே இந்த கட்டை கட்டி ஆடலாம். ஆனால் ராமாயணத்தில் ராவண சைடு தான் கட்டை கட்டுறதுக்கு மாதிரி இருக்குது. ராமர் சைடு அவ்வளோவா வரல. அது எடுபடாது அப்படின்னு பூத்தில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு சைடும் ஒரு கட்டை கட்டுற மாதிரி இல்லை. அந்த ராமனும் கட்டை கட்டி கூட ஆடிக்கலாம் சில இது பண்ணலாம். அது அதனால கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ராமாயண கதையும் நிறைய ஆடிந்தாங்க. ஆடிந்தாங்க. ஆமாம் அது நான் சின்ன பொழுதுல எங்கள் ஊர்லேயே பெருமாள் கோயிலில் ஒரு மூணு மாதம் ராமாயண கதை ஃபுல் ஃபுல் ராமாயண கதை மூணு மாதம் தொடர்ந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட ஆனால் கூத்து கிடையாது. இப்போ மகாபாரதம் எடுத்துக்கிட்டாக்கா ஆற்காடு பாரதம் மூணு மாதம் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு மாதம் சொல்லுவாங்க. ஒரு மாதம் கூட வச்சுங்க பாரதம் சொன்னால் அந்த பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கூத்து வைக்கிறதுக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் ராமாயணத்துக்கு கூத்து வச்சது இல்லை. ராமாயண கதை அதிகமாக எங்கே நடக்குது? பெரிய பெருமாள் கோயிலில் பிராமணர் இருக்கிற இடத்துல அங்கே நடக்குது. அங்கே கூத்து அதிகமாக அதிகமாக வைக்கிறதுல கூத்துங்கும் போது அந்த ராமாயண கதையில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் சொல்கிறது. ஒரு விதத்தில்
ஸோ ராமாயணம் எப்படியோ வந்து ஒரு அக்ரஹாரத்துலேயோ ஒரு பிராமண சமூகத்தில் அதோட ஒரு கேரக்டர் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இப்போ கூத்து ஜென்ரலாக பண்ண பார்ப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதாவது நீங்கள் அன்னைக்கு முன்னாவது கேட்க வேண்டிய நான் யோசிச்சிருந்த கேள்வி, ஏன் மகாபாரதம் மட்டும் லெட்டர் இன்னொன்று இருக்கலாம், மகாபாரதத்தில் அத்தனை கேரக்டர்ஸும் இருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய கேரக்டர் மட்டும் அதே நேரத்தில் அதுக்குடைய இது வேற, இது வந்து வனவாசமாக போயிட்டாரு. ஆமாம் கரெக்ட், அதில் வந்து நிறைய சண்டைகள் இருக்கு, ஒரு போகும்போதும் இருக்கு, அந்த அதனுடைய பொறாமை வேறு, இதனுடைய இது வேற, இதோட ஒரு கலர்ஸ் ஜாஸ்தி இருக்குது இதில். சரி, இப்போ ஒரு இப்போ கூத்து பார்க்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஒரு மகாபாரத்துலேருந்து ஏதோ ஒரு ஒரு எபிசோட் பண்ணுறீங்க, மியூசிஷியன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க யூஸ்வலாக? இல்லை எல்லாம் மகாபாரத கதையோ ராமாயண கதையோ எதோ இருந்தாலும் கட்டுக்குத்தில் யூஸ் பண்ணுறது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம்? ஹார்மோனியம், ஹார்மோனியம், மிருதங்கம், டோலக், தாளம், முகவீனம், இதுதான். இப்போ இதுக்கு பாட நீங்கள் கட்டை கூத்து வந்து வசனமும் உண்டு, நாட்டியமும் உண்டு, பாடலும் உண்டு, மூணும் உண்டு. பாடல், பாடலிருந்து பாட்டு விருத்தம், கந்தார்த்தம், அந்த கதை சிலது தர்க்கம் இருக்கு. ஸோ இங்கே அங்கேயே நிறுத்துறீங்க. இப்போ இது ஒன்று ஒன்று என்னன்னு சொல்லிடுங்க எனக்கு. பாடல்லையே பாட, இப்போ பாடல்னா பாட்டு, பாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு, ஒரு ஒரு ரெண்டு வரி பாடி காமிங்க ஒரு பாட்டோட, ஏதாவது ஒரு சீன்லேருந்து பாட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம், கட்ட வேஷம் பாட்டா இல்லை பெண் வேஷம் பாட்டா, எது வேணா இருக்கலாம், எது வேணா போ, எது வேணா இருக்கலாம், எது வேணா, ஜஸ்ட் ஒரு ரெண்டு வரி, ரெண்டு வரி. போகும் சில விருத்தம் பாடுங்க. நல்ல மானம் உள்ளவளே யாரால் விதித்த நூற்றொரு வரன்பு வேணும் என்பவளே யாரால். சோ விருத்தம் ஒண்ணு, பாடல் உண்டு, வேற மாதிரி ஏதாவது பாட்டு உண்டா? பாட்டில் வேற ஏதாவது விருத்தம் பாடல் தவிர வேற ஏதாவது உண்டு? பாடல், அப்புறம் வசனம், 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 மூணு உண்டு. ஆமாம், மூணு உண்டு. அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுறது உண்டு, நாட்டியங்கள், நாட்டியம். ஸோ இப்போ நீங்கள் நாட்டியம், இப்போ இது ஒரு ஒரு கூத்து, நான் இப்போ நான் கூத்து ஒரு கூத்து கற்றுக்கணும்னா இது எல்லாமே எனக்கு தெரியணும். ஆமாம், விருத்தம், பாட்டு, கந்தார்த்தனா என்ன, தர்க்கம், கந்தார்த்தனா என்ன, கந்தார்த்தனா முதல்ல தொகையராகும் மாதிரி வரும், அப்புறம் பாடம். ஸோ கந்தார்த்தம் உண்டு, வசனம் உண்டு. ஆமாம், அதுக்கப்புறம் டான்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாணவிக்கோ மாணவ மாணவருக்கோ சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பீங்களா? ஆமாம், அந்த எந்த முதல்ல கூத்து, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வடிவம், கூத்து அப்படின்னா என்ன, கூத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அதை எப்படி பாடணும் எப்படின்னு அந்த முதல்ல மேலக்கட்டுப்பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த கோரஸ் சிங்கிங்கெலாம். ஆமாம், ஸோ ஜென்ரலாக வந்து முதல்ல வந்து கோரஸ் சிங்கிங் தான் சேர்ப்பு. இப்போ நான் சேர்ந்தேன்னா முதல்ல என்ன கோரஸில் தான் போடுவேங்க. ஆமாம், அதில் பாடிக்கிட்டே வரும்போது நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணுற மாதிரி, அப்படி பிக்கப் பண்ணுற மாதிரி, அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் கொடுக்குற மாதிரி. ஆமாம், ஸோ டான்ஸும் தனியாக சொல்லிக் கொடுப்பீங்க, தனியாகவும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ இப்போ டான்ஸுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், அதுக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு ஏதாவது மெத்தட் இருக்கா? மெத்தடுன்றது அதான், அது எப்படி ஒரு கால் குத்தாடும் எப்படி, ரெண்டு கால் குத்தாடும் எப்படி, அப்புறம் தட்டாடுனா என்ன, இதெல்லாம் தனியாகவும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த பாட்டு விருத்தம், உதாரணமாக அந்த சின்ன ஆரம்பம் வர்றவங்களை எப்படி என்ன பண்ணுவோம்னா அந்த போற்றி விருத்தம் சொல்லி அந்த முன் வேஷக்காரோட இப்போ தர்மர் போகிறாருன்னா தர்மர் பின்னாடியே போய் அந்த ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஆமாம், அப்போ ராஜா வேஷம் ரெண்டு மந்திரி கூட விட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரைனிங் கொண்டு வந்துருவோம். ஸோ அப்படியே முள்ளமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பார்த்துட்டு, அதுதான் ஒரு பழமொழி இருக்குது, கூத்தாடியோ பார்த்தாடியோ கூத்தாடி அப்படின்னா கூத்தாடுறத வந்து பார்த்து பார்த்து அப்படியே கத்துக்கிறது தான். இப்போ இப்போ எல்லா கலையும் நம்ம ஊரில் எப்படி தானே கற்றுக்கிறது, இப்போ நம்ம எவ்வளோ கிளாஸில் பாட்டுக்கு சொல்லி குருகுலம் ஆரம்பித்து சொல்லி கொடுத்து பண்ணுறோம். எங்கள் அப்பா காலத்தில் அவங்க பார்த்து
அப்படியே கற்றுக்கணும். இவங்க அந்த காலத்துக்கு போய் நிறைய கலை வடிவம் நம்ம ஊரில் அப்படி தான். இப்போ நாங்களே பாட்டு கச்சேரி பாடினா கூட கிளாஸ் இருந்தாலும் நிறைய விஷயங்களும் மேடையில் கற்றுக்கிறதாம், பார்த்து கேட்டு கற்றுக்கிறதாம், கச்சேரி போய் கேட்டுக்கிறதாம், அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்கிறது. ஸோ ஸோ ஸ்டெப்ஸுக்கு வந்து வெவ்வேறு வெவ்வேறு அடவுகள் இருக்குது, வெவ்வேறு மூவ்மெண்ட் இருக்கு. அதான் எது தாளத்தை போடும்போது அதே தாளத்தை போடணும். ஆதி தாளம் போட்டோம்னா அதிக அப்படியே ஒரு தடவை குத்தடவு தட்டடவு அப்படின்றது நடை, முதல்ல நடை, நடையிலேருந்து ஆரம்பிச்சு நடை எப்படி. ஆனால் ஒரு ஒரு கேரக்டருக்கு நடை மாறுமா? கேரக்டருக்கு எந்தெந்த நேரத்தில் மாறும், டைமிங் டைமிங்ஸில் எந்த பாட்டுக்கு எப்படி நடக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. எப்போ சாதாரண நடை, எப்போ குலுக்கு நடை, அதான் கே என்ன மாதிரி நடையெல்லாம் இருக்கு. அதான் சாதாரண அது ஒரு நடை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ண வேஷம் வர்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடந்து வரலாம் அப்படின்னு இருக்கு. பெண் வேஷமாக வர்றாருன்னா அந்த பெண் வேஷம் எப்படி அந்த கால் எடுத்து வச்சு நடந்து வரணும் அப்படின்னு நடைய ஆரம்பிக்குது. அது சாதாரண நடந்து வர்றதுக்கு அப்படி ஒரு நடை எடா குடும்பம் நடந்து என்னடா அப்படி நடக்கிற அப்படின்னு வாங்க. குலுக்கு நடைனா என்ன? குலுக்குன்னா அந்த காலை கொஞ்சம் இப்படி அப்படி வச்சு இது பண்ணும்போது அப்படி குலுங்கி குலுங்கி நடக்கும். அப்போ இந்த டவுர் செட்டில் அந்த கட்ட வேஷம் தான் அப்படி நல்லா குலுங்கு நல்லா பார்க்க ஒரு குலுக்கு நடன்னு சொல்லுவோம். அதுக்கு அது சில எந்த பாட்டுக்கு எப்போ நடக்கிறதுன்னு இருக்குது, எல்லாத்துக்குமே நடந்துட முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஒரு கூத்தில் பண்ணுறச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வராங்க, கட்டியக்காரன் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஆமாம், கட்டியக்காரனுக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஈக்குவலட்டாக இன்னொரு வேர்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல, கட்டியக்காரன். ஏன்னா ஒரு சூத்திரதார் மட்டும் கிடையாது கட்டியக்காரன். சூத்திரதார் மட்டும் இல்லை. ஆ, ஸோ கட்டியக்காரனோட ஒரு கூத்தில் கட்டியக்காரன் என்ன பண்ணுறான்? இப்போ நீங்கள் ஒரு மகாபாரதத்தில் ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு சீன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ராத்திரி கட்டியக்காரன் தான் ஒரு மாதிரி அதை தொகுத்து கொடுக்குறது. சோ கட்டிக்காரனோட ரோல் என்ன? எங்கப்பா கட்டிக்காரனா ஒரு கெட்டிக்காரனா இருக்கணும். ஓ, கெட்டிக்காரனா இருக்கணும், கட்டிக்காரன் ஆகணும். சோ என்ன பண்றான் கட்டிக்காரன்? கெட்டிக்காரன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறார். கட்டிக்காரனுடைய ரோல் நீங்க என்ன அவருடைய பாத்திரம் அப்படின்னா சூஸ்ததாரி. முதல்ல பார்த்தீங்கன்னா சூஸ்ததாரி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாரு, அறிமுகம் சொல்லிட்டு கூத்து அறிமுகம், அப்புறம் எல்லாமே இப்போ யார் வர போகிறாங்க எப்படி என்ன. அதே நேரத்தில் இவரே முதல்லயே வந்து ஏதாவது குற்றம் குறை இருந்தால் கூட எங்களை மன்னிச்சுங்க அப்படின்றதையும் சொல்லிவிடுறாரு. ஸோ ஸோ ஒரு டைமில் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஆளாக வர்றாரு. ஆமாம், சாரி கம்பெனி ஆளாக வந்து சரி ஏதாவது தப்பு நாங்கள் தப்பு பண்ணோன்னா மன்னிச்சுக்கோங்கிறாரு. அப்புறம் வந்து அவரே வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார், யார் ராஜா வர போகிறார் அவருக்கு நான் அதையோ சொல்கிறார். ஆமாம், அது மட்டும் இல்லை அவர் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பழைய கட்டிக்காரர்கள் என்ன பண்ணுவோம் அவருக்காக நான் தேடி வந்ததெல்லாம் தேடிக்கிற மாட மாளிகை கொடுக்க அப்புறம் தேடி கொள்ள வேண்டாமா அப்படின்னா ஒரு விரை ஒரு தோட்டி தண்டவரம் மாதிரி தண்டவரை போட்டுட்டு சப்தம் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணிட்டு ராஜா வர்றாருன்னா வெகுப்புறாக்கு வருகிற விதம் காண்கின்றது ஒன்று இருக்குது. ராஜா தி ராஜ ராஜமாதண்ட ராஜ உத்தண்ட ராஜபுஷண ராஜா கோலாம் கூட துரியோதன மகாராஜா வருகிற விதம் காண்க அப்படின் போது தரைக்கு வர்றாரு, கரை பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் விருத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் விருத்தம். அப்புறம் கேரக்டர் வெளில வரும். விருத்தத்துக்கு முன்னே அவர் ஒரு துதிப்பாட்டு அவர் தனியாக பாடுறாரு. சரி, பாட்டு பாடி அப்புறம் விருத்தம் சொல்லி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். வெளியில் வரணும். அப்போ தான் அதனுடைய தர்பார் சேனு ஆரம்பன்றது அது ஒரு திரைப்பட வேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் அந்த நேரம் அவர் கட்டிக்கார என்ன ரோல் என்ன முழுகிறவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா மாறுறாரு. இப்போ இந்த ராஜாவுக்கு வரும்போது அந்த நாட்டு கட்டிய காவலனா பேசுறாரு. அடுத்தது பாண்டவர் வராங்கன்னா பாண்டவருக்காகவும் பேசுறாரு. ஒரு ராணி வராங்கன்னா பெண் வேஷத்தில் அந்த பெண் வேஷத்துக்கு ஏற்ற மாதிரியும் பேசி அம்மா உங்களை யார் வருஷம்னா எங்கே போகிறாங்க ரெண்டுக்குமே. ஸோ அதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் கூத்து பார்க்குறச்ச கட்டியக்காரன் வந்து இப்போ நீங்கள் உங்களோட வசனங்கள் வந்து ஒரு மாதிரி செந்தமிழில் இருந்தாலும் கட்டிக்காரன் ரெண்டுமே பேசுவான். ஆமா, ஒரு இப்போ ஆடியன்ஸை பார்த்து என்ன நீ என்ன பண்ணுறப்போ அப்படின்னு கூட சொல்லுவான். அவர் அதே சமயத்தில் வந்து நீங்க பேசுற ஒரு வசனத்தோடையும் பேசுவோம். பேசுற வசனமும் தற்காலத்தில் எழக்கூடிய சபையில் இருக்கிற ஆடியன்ஸோட கேள்விகள் ஏதாவது எழுதும் பாருங்க, கலமா நினைக்கிறதுக்கு முன்னாடி இவரே அதை கேட்டுருவார். நீங்க அப்படிதானா அப்படின்ற மாதிரி, இப்படிதானா அப்படிதானா, ஓ நீ என்ன தெரியாதா எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு அதாவது இன்றைய சூழ்நிலைகள் என்னவோ அது சூழலுக்கு ஒரு 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 அந்த காலத்து மனுஷனாவும் பேசுவார். இந்த காலத்து அதான் ஒரு பாலம் மாதிரி இருக்கார். அவர் அதாவது ஒரு ஒரு அந்த மேடையில் இருக்கிற சமயத்துக்கும் நடிகர்களுக்கும் அந்த கேரக்டருக்கும் ஆடியன்ஸில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற விஷயங்களுக்கும் ஒரு பாலம் மாதிரி. ஸோ அதனால் அது வந்து அவரோட ஆக்டிங்லேயும் அவரோட மொழியிலையும் வசனத்திலையும் மாறுதல் வந்துட்டே இருக்கும். மாறுதல் வரும். ஸோ கட்டியக்காரன் ரொம்ப டிஃபிகல்ட் ரோல் இல்லை, கரெக்ட் நல்லா பண்ணணும்னா. ஆமாம், சமயோச்சிதம் சமயோச்சிதம் யோசிச்சு
சமயோச்சித பாட்டுகள் சமயோச்சித வசனங்கள் இதெல்லாம் பேசி கொண்டு போறதுன்னா உண்மையா நல்ல திறமையான கட்டிகாரம் சொல்லலாம். வண்டர்ஃபுல். ஐ அம் குட். அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்துறகப்பன் சொல்லிட்டு வந்தாரு. சாதாரண சொன்னா ஆயப்பாயா பண்ணுவாங்க. அது திருத்தம சொன்னா அழகப்பன் 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 யாரும் சொல்லி நான் காதல் கேட்டு சின்ன வயசு ஆய் போன்ட்டாரா அவர் இல்லாம கூத்தே வேணான்னு சொல்லி இருக்கிற காலம் அவர் தான் கட்டிக்காரர். ஆமா அவர் தான் கட்டிக்காரர். அவ்வளோ ஃபேமஸ் அவர். ஆமா அவ்வளோ. ஐ அம் குட் பாஸ் அட் திஸ் பாயிண்ட். This is such a invigorating and learning conversation. Continue watching this channel, The Artist, with Rajagopalan sir. In our next episode, this conversation continues.